எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரம்ஜான் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த அப்டேட் முடிஞ்சோடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து ரம்ஜான் அப்டேட் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இதில் நிறையவே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எமௌண்ட் கிடைக்க போகுது, அப்புறம் குளோபால் கிடைக்க போகுது, மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது, வெப்பன் வெஹிக்கிள்ஸு இது மாதிரி நிறையாவே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலாக்கோட கேரக்டர் பவரை பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா இருக்குது. முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அலாக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் வரைக்கும் நம்ம அலாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹச்பி மட்டும் தான் வரும். இன்னுமே வரப்போ அப்டேட்டில் நமக்கு அலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈபி கூட பார்த்தீங்கன்னா சேரும். இப்போ வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்க பார்த்தீங்கன்னா ப்ளே இட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போன தடவை ரம்ஜானுக்கு வந்துருந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா இந்த தடையும் வரப்போகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்பரை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இதில் வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஷேர் பண்ணி விடுற மூலியமாக இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் டோக்கனும் இருக்குது, டோக்கனை கலெக்ட் பண்ணி நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை இந்த போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பதிலாக இந்த தடவை வர போகிறது பார்த்தீங்கன்னா மேபி மேல் பண்டிலாக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேல் பண்டிலாக இருக்கலாம். ரெண்டு பண்டில் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படியே வந்து ஒவ்வொரு ஐட்டமாக என்னென்ன தரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஃபுட்டேஜ் வீடியோ நம்மளுக்கு, அதாவது வீடியோவுக்கு இல்லாமல் இமேஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்டில், மேல் பண்டில் அப்படி தொப்பி போட்டு நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஈவெண்ட்டில் வரக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி நிறையாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், இந்த ஃபீமேல் பண்டிலும் நல்லா இருக்குது. ஒரு அதில் வந்து தொப்பி போட்டதானே இதில் கர்ச்சிப்பு கட்டி விட்டுருக்கானுங்க. இதுவுமே பார்க்க வந்து டீசெண்டாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து ஒரு குளோவால், இந்த ஒரு குளோவால் பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது வெப் ஈவெண்ட்டில் வரலாம்னு நினைக்கிறேன். ரேராக தான் சான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அப் ப்ரோ ஈவெண்ட்டில் வர்றதுக்கு. ரொம்பவே மொக்கையான ஒரு இது தான், எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அப்புறம் வந்து ஒரு எமௌண்ட்டை காமிக்கிறேன். இந்த அமௌண்ட் நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது, ஆனால் வீடியோவாக எனக்கு கிடைக்கல. இப்போதைக்கு எல்லாமே இமேஜாக மட்டும்தான் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட்டாக வந்து ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரம்ஜான் ஈவெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்துட்டு நிறையாவே, அதாவது நம்மளுக்கு பேராஷூட்டு, சஃப் போர்டு இது மாதிரி இத்து போன ஐட்டம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தவிர்த்து நல்ல நல்ல ஐட்டமும் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு இமேஜை வைக்கிறேன். ஆனால் இதில் வந்து சில ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது சில ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் அது என்னென்ன அப்படின்னு நான் பின்னாடி வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இதில் உள்ள ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் நம்ம கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணாத ஐட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஆட்டோ ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு கார் மாதிரி இருந்துச்சு ஜீப்பு ஸ்கின்னு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐட்டமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அது OB38 வரைக்கும் நம்ம வந்து அலாக்கை வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இப்போதைக்கு டைமண்ட் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்குது. இனி வர அப்டேட்டு OB39லேருந்து நம்ம அலாக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டுலேயே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அலாக்கோட பவர் அப்டேட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு அலாக்கு, அது இப்போ என்ன பவரில் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணுவேன். நெக்ஸ்ட்டுன் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த OB39 வரப்போகுது. அதாவது அலாக்கோட கேரக்டர் ஸ்கில்லு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வர்றது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நவுன் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெறும் ஹச்பி மட்டும்தான் ஏறும். ஆனால் இந்த நெக்ஸ்ட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஹச்பி கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈபியும் பார்த்தீங்கன்னா ஏறுது. ஒரு நல்ல ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். இபி ப்ளஸ் ஹச்பி ரெண்டுமே கிடைக்கிறனால எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுன்னு எனக்கு தோணுது. மேபி அலாக் இல்லாதவங்க கண்டிப்பாக அலாக் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டேங்க. நீங்கள் புது பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா அலாக் எனக்கு வாங்கணும் வேறு ஐடியெலாம் வச்சுருக்கேன் அது நான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோரில் வெறும் கோல்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நல்ல ஒரு விஷயம். இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். அலாக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இந்த மாதிரி கன் ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் நல்லாவே இருக்கும். இன்னுமே பெட்டராகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் விளாட்றக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.